அந்த மண்ணை தள்ளிட்டு அதை டைட் பண்ணுறாப்புல போஸ்ட் ஆடாமல் இருக்கிறதுக்காக பாருங்கள். சுற்றிலையும் இந்த மாதிரி பேக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்லா டைட்டாக இருக்கும் போஸ்ட் ஆடாமல். அவர் போஸ்ட் ஆட்டி காமிக்கிறேன் பாருங்கள், அதுக்கு முன்னாடி இருக்க போஸ்ட்டு வாங்கிட்டாரு, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் போஸ்ட் வந்து, ஷேக் பண்ணாலும் ஆடாது. நம்ம பலத்துக்கு எவ்வளோ ஆட்டினாலும் பாருங்கள் பாருங்க, இதை டைட் பண்ணிட்டாரு. ஆர்டி கேம்ஸ்டர் பாருங்க, போஸ்ட் நமக்கு ஷேக் ஆகல. இவங்க பேக்கிங் பண்ணிட்டு போறாங்க. அவர் பேர் தான் காட்சி என்ன தம்பிங்களா? அவர் தூக்கிட்டு போஸ்ட் கொஞ்சம் ஹைட் வந்தனால கூலே இருக்கிறாங்க லெவலுக்கு பாருங்க. போஸ்ட் லெவலாக இருக்குங்களா ஒரு ஹைட்டா? போஸ்ட் பேக் பண்ணியாச்சு. இன்னொரு டீம் அங்கே வேலை செஞ்சுருக்காங்க, நம்ம அங்கே போவோம். ஐயோ ஒரு 2500 வரைங்க. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துருக்கணும். ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங்லேருந்து எடுக்காமல் விட்டுட்டேன். உங்களுக்கு அடுத்த வீடியோ அடுத்தடுத்து எல்லாமே எடுத்து போட்டுருவேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இப்போ ஸ்ட்ரைட்டாக ஃப்ரண்ட்டில் போயிட்டு இங்கே ஆக்சுவலாக வேலை செஞ்சுட்ருக்காங்க. இங்கே இப்போது நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஆரம்பிக்குது, அங்கே ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே வந்துருதுங்க நமக்கு. இந்த பேக் சைடு ஆக்சுவலாக போயிட்டு ஃப்ரெண்டில் அங்கே தான் ஃப்ரெண்ட்னா ஃபஸ்ட்டு கேட்டு காமிச்சு பாருங்கள். அங்கே தான் அங்கே இப்போ காமிக்கிறது தான் கேட் சைடு வருது. இப்போ 100 டீம் அந்த வீட்டுக்கு அந்த பக்கம் வேலை செஞ்சிட்ருக்காங்க, அங்கே போவோம். காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு, அதாவது விவசாய நிலத்துக்கு ஃபென்சிங் எப்படி போட போகிறோம், அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே ஆல்ரெடி பாதி ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக குழி எடுத்து போஸ்டெல்லாம் உள்ள குழியில் இறக்கியாச்சு. இப்போது நம்ம இங்கே என்னென்ன மெட்டீரியல் இருக்குதுன்னு பார்ப்போம். இது பார்த்திங்க அப்படின்னா கேட்டுக்காக குழி எடுத்திருக்கோம். இந்த இடத்துல கேட்டு வரப்போது ஆக்சுவலாக ஒரு 13 கேட்டு. அந்தாண்ட பார்த்திங்கன்னா நமக்கு ஃபென்சிங் போகிறதுக்காக போல்லாம் குழியில் நோண்டி குழி எடுத்து உள்ளே விட்டாச்சு. இங்கே கீழே பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் போல் கிடக்குது, இங்கே அது ஆல்ரெடி ஹைட் வரும். இங்கே மெட்டீரியல்லாம் இறக்கி வச்சுருக்காங்க. இதுதான் நமக்கு கேட்டு, 13 கேட்டு. இது ஒரு டபுள் ஷட்டர் கேட்டு இருக்குது. இங்கே செயின் லிங்க் இருக்குது, 3x3 செயின் லிங்க்கு. டாட்டா பெஸ்ட் ஃபென்ஸ் வேறு தான். அதுக்கப்புறம் கட்டுறதுக்காக பைண்டிங் வேறு வச்சுருக்கோம், 16 kg அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு பார்பிட வேர் இருக்குது. இங்கே ரெண்டு விதமான ஃபென்சிங் போட போகிறோம் அப்படின்னா, ஃப்ரண்ட் சைடில் மட்டும் செயலிங்கும், சைடில் நம்ம எக்ஸ் டைப்பில் ஃபென்சிங் போட போகிறோம். எக்ஸ் டைப் ஃபென்சிங் போகிறதுக்காக பைண்டிங் வேர் கீழே சின்ன கையில் இருக்குது பாருங்க, 18 kg அது. அப்புறம் அப்படியே வாங்க நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். இதுதான் 7 போஸ்ட் ஹைட். இது 2 பூமிக்குள்ளே உள்ள குழி தோண்டி உள்ளே போட்டாச்சு. மேலே 5 feet மேலே இருக்குது, 5 இருக்குது. இது ஒரு ஸ்ட்ரைட் இந்த பக்கம், அப்புறம் அப்படி இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ரைட்டு. இது ஒரே ஸ்ட்ரைட்டு தான் இது மொத்தம். ஆக்சுவலாக பின்னாடி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம பேக் சைடு போய் பார்க்கலாம் எப்படி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப தூரம் அப்படின்றதெல்லாம் நான் வீடியோ பாஸ் பண்ணிட்டு நான் திரும்ப அங்கே போனதுக்கப்புறம் ஆன் பண்ணிடுறேங்க. பேக் சைடு வந்தாச்சு, இப்போ ஒர்க் பண்ணுற இடத்துக்கு. இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இங்கேயும் பாதி போஸ்ட்டு நட்டுட்டாங்க, காமிக்கிறேன் பாருங்கள். நட்டுட்டு பின்னாடியே இப்படி சொன்னால் நம்ம ஒயிட் வாஷ் அடிச்சுட்டு வராங்க. இந்த ஒயிட் வாஷ் எதுக்கு அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே
மழை பெஞ்சா ஊறாம இருக்கிறதுக்காக போஸ்ட் சிமெண்ட் போஸ்ட் இது ஆக்சுவலா லைஃப் வரும் நமக்கு ஒயிட் வாஷ் பண்ணி அதுக்கு மேலே நம்ம எமோஷனல் ஒர்க் கொண்டு கொடுத்து அதுக்கு மேலே க்ரீன் பெயிண்ட் கொடுப்போம். அதெல்லாம் நான் அடுத்த எடுத்து உடனே உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்போ அந்த ஒரு ஒயிட் வாஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க போவோம். நல்லா சுனமுக்கு ஒரு டார்க்காக தண்ணியில் கரைச்சி அடிச்சுட்டு இருக்காரு. நல்லா தடுப்பாக அடிக்கிறாரு. இந்த பாருங்கள் அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு ஒர்க் முடித்ததை. அங்கேருந்து நமக்கு லெவல் பண்ணி அழகாக ஹைட்டாக ஒரே நேரம் நட்டுட்டு வந்துட்டாங்க. இந்த புக்கை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கேயும் போவோம் எப்படி நடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்படி போட்டோம்னா நமக்கு பின்னாடிருந்து ஆடு மாடு எதுவும் உள்ளே வராமல் சேஃபாக இருக்கும். அதுக்காக தான் ஃபென்சிங் போகிற ஒரு கான்செப்டு. அக்ரிகல்ச்சர் லேண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம விவசாயம் பண்ணுறது எல்லாமே முழுசாக பக்கா சேஃபாகிடும் நமக்கு. இது ஒரே ஸ்ட்ரைட்டு நல்லா சாயில் பேக்கிங் தான் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் சாயில் நல்லா இருக்குது அப்படின்றதால சாயில் பேக்கிங் பண்ணுறாங்க. நமக்கு சாயில் சரியில்லை, நமக்கு இந்தமாதிரி கடல் உரம் பண்ணுறோம் அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு காங்கிரீட் பேக்கிங்கே பண்ணிக்கலாம். இந்த பக்கத்தில் போயிட்டுருக்கிறேங்க. அங்கே எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். போயிட்டு குழி எடுத்துகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக ஹைட் ஒரே லெவலில் வரணும் அப்படின்றப்போ டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா குழி கொஞ்சம் தோண்டி அப்போ நடுவாங்க. பாருங்கள் இதை ஆட்டணும். கம்பி டைட் பண்ணுறதுக்கான டூல் இதான் பாருங்கள். எப்படி டைட் பண்ண போகிறார் நம்ம பார்க்குறோம். காற்று கொஞ்சம் அதிகமாக நிற்கிறனால நான் பேசுகிறது கேட்காதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கம்பி தீ குழி சொல்லு, கம்பி தீ குழி சொல்லு, கம்மியில் கையில் தீ குழி சொல்லு. கட்டிட்டாங்கண்ணா கட்ட சொல்லு, விறுவிறுனு கட்ட சொல்லு. ஒரு வதர் வதரா ரெண்டு வதரா பாருங்க. அத லெந்த் நம்ம லெந்த் அதிகமா இருக்கறதால இது ஒரே ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் இருக்கு. கம்பி புடி சொல்லு, கம்பி புடி சொல்லு. நம்ம நடுவுல புடி அம்மா இருக்கிறதுக்கு பயன்படுத்துகிற உருளைங்க. இதை இந்த ராட்டினத்தை வச்சு தான் டைட் பண்ணுறோம். கம்பி பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குது. ஆட்டி காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த சின்னதாக ஹோல்ஸ் போட்டிருக்காங்க. அதான் தூக்கி இதில் மாட்டுறதுக்கப்புறம் இந்த ஹோல்ஸில் தான் அதை மாட்டி டைட் பண்ணுறாங்க பாருங்க. இப்படி நம்ம சுற்றியும் ஃபென்சிங் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆடு மாடு நம்ம எதை வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம வெளியே எங்கேயும் கொண்டு போக தேவையில்ல. கூடவே ஒரு ஆள் இருந்து மேய்க்கணும் அப்படின்னு அவசியமும் இல்லை. நம்மளோட லேண்ட்லேயே இந்த மாதிரி பாருங்கள் மாடு உள்ள அப்படியே கட்டணும்னு இல்லை. சுற்றியும் ஃபென்சிங் போட்டோம் அப்படின்னா நம்ம ஆடு மாடு உள்ளே விட்டுக்கலாம். நம்ம வெளியே வேலை இருக்க போய்க்கலாம் கூட போய்க்கலாம் வரலாம், ஃப்ரீயாக இருக்கும். அதே போல் வெளியே இருக்க ஆடு மாடும் உள்ளே வராது நமக்கு ஃபென்சிங் போட்டுட்டோம் அப்படின்னா. நம்ம விளைச்சலில் எதுவும் நாஸ்தியும் ஆகாது. அடுத்தவங்க ஆடு மாடோ இல்லை பண்ணியோ நாயோ உள்ளே வந்து நமக்கு அக்கிரமம் பண்ணாது. எல்லாமே சேஃபாக இருக்கும். அதுக்காக தான் ஃபென்சிங் பண்ணுறோம் நம்ம. ஒரு தடவை ஃபென்சிங் பண்ணிட்டால் நமக்கு மினிமம் ஒரு 20-30 வருஷம் அப்படியே இருக்கும் நமக்கு லைஃப் வரும். இப்போ சாயில் பேக்கிங் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்ம எதுவும் பக்கத்தில் இடம் வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளோட மெட்டீரியல் அப்படியே எடுத்து அந்த பக்கம் ரீயூஸ் பண்ணிக்கலாம். காங்கிரீட் பேக்கிங் பண்ணும்போது தான் நம்ம யூஸ் பண்ண முடியாது. நம்ம பர்மனெண்ட்டாக போடுறோம் அப்படின்னா நம்ம காங்கிரீட் பண்ணிக்கலாம். அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அங்கே ஒரு டீம் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இப்படி போயிட்டு வருதுங்க, அந்த பக்கமாக வருதுங்க. அங்கே டிரான்ஸ்ஃபார்மோட முடியுது. போயிட்டு திரும்ப இந்த பக்கம் வந்து இங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க. நம்ம ஃபுல்லாக போடுறோம் பாருங்கள். அடுத்தடுத்து நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்மளோட வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்து தான் நம்ம எப்படி வெளி போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த டீமுக்கு வந்தாச்சுங்க நம்ம. இங்கேயும் அதே போல் தான் பாருங்கள். 7 அடி ஹைட்டில் 2 அடி பூமிக்குள்ளே இருக்குது. மேலே 5 அடி இருக்குது. சாயில் பேக்கிங் பண்ணியிருக்காங்க. ஒரே சைடு தாங்க, அது அந்த பக்கம் இது இந்த பக்கம். அதாவது அச்சு பார்த்திங்கன்னா அது கிழக்கு பக்கம் இதுக்கு மேற்கு பக்கம் அப்படின்ற மாதிரிங்க. அது ஒயிட் வாஷ்க்கு அப்புறம் நம்ம ப்ரைமரி எமோஷியல் கொடுப்போங்க. எமோஷியல் கொடுத்து அதுக்கப்புறம் மேலே 3 பார்டர் க்ரீன் கலரில் நமக்கு ஜாலி ஒலி கலர் கொடுப்போம்.
நமக்கு லைஃப் ஒரு அப்படி கொடுத்தனா பார்த்தீங்கன்னா வெயிட் வாஷ் பண்ணிட்டு இருக்காரு இவர கல் ஸ்ட்ராங்காக வந்து கடப்பாரை வச்சு நம்ம மண்ணை பேக்கிங் பண்ணிட்டு இருக்காரு டைட்டா கம்பி கட்ட ஆரம்பிச்சாச்சுங்க பாருங்க பக்கத்துல க்ளோஸ் அப் பண்ணலாம் நம்ம அப்பா ஏய் 1 4 ரா கம்பி டைட் பண்ற டூல் நேற்று நம்ம வீடியோ எடுக்கும்பொழுது நான் ஒயிட் வாஷ் பெயிண்டிங் இது பண்ணல பாருங்க இது பெயிண்ட் பண்ணியிருக்கேன் ஒயிட் வாஷ் பண்ணாங்க அதை சொன்னால் மட்டாச்சு நாங்கள் சொன்னால் கையில் ஒட்ட அந்த பெயிண்ட் கையில் ஒட்டாது கற்று பெயிண்ட் ஒட்டியாச்சு பஞ்சால் எடுத்து தூக்கி போட்டு நம்ம டைப் பண்ணி இங்கேருந்து இழுக்கும் பொழுது அந்த போஸ்ட் சாயக்கூடாதுக்காக சப்போர்ட் போஸ்ட் கொடுப்போம் ஆன்லைன் முடிஞ்சிருச்சு பஞ்சாவது நிறுத்தி கொடுக்கப்புறம் அதான் பொதுவாக பார்த்தீங்கன்னா எக்ஸ் டைப் ஆக்சுவலாக இது இதில் 5 லைனு 2 கிராஸ் 5 லைனு வந்து போதுமானது ரெகுலராக பண்ணுறது நம்ம தேவைப்பட்டால் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் வீடியோ ஆன் பண்ணோம்னு ரொம்ப நேரம் பேசிட்டேங்க கேட்டாங்க வயலில் உழுது போட்டுறாங்க நல்லா இருக்கு வீடு
இருக்கா இல்லையா உங்களுக்கு தெரியல, ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க. சைட்டோட அந்த பக்கம் தான் ஃப்ரெண்ட் சைடில் நம்ம ஒயிட் பெயிண்டோட தான் அடிச்சிருக்கோம், ஒன்றும் அடிக்கல. டைட் பண்ணியாச்சு, இப்போ கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மூணாவது லைனு அஞ்சாவது லைன் வந்தாச்சுங்க. லைன்லாம் மாட்டி இருக்கிறத பிடிச்சி வைக்கிறாரு. இதுக்கு மேலே எக்ஸ்போர்ட்டாக சரியாயிடுச்சு. பேட்டரி டவுனாக ஆஃப் ஆகிடுச்சிங்க, பேட்டரி மாற்றியாச்சு. சேஞ்சஸ் வரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ மைக் மாற்றிருக்கேன், மைக் போட்டு எக்ஸ்ட்ரா மைக் வச்சுருக்கேன். செகண்ட் டைப் பண்ணுறேன், சவுண்ட் பண்ணு, சவுண்ட் பண்ணுங்க. ரெண்டாம் லைன் கிட்ட ஆரம்பிச்சாங்க, ரெண்டாம் லைனா சம்பத்து. நான் உங்களுக்கு ஒரு ஒரு ஆளாக இன்ட்ரூஸ் பண்ணுறேன். அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற பேர் முத்தேருங்க சார், பார்த்துங்க. இவர் தான் வந்து இப்போ டைப் பண்ணிட்டு இருக்காரு. கார்த்தி சார், கார்த்தி சார் பாருங்க, கார்த்தி சார் இங்கே பாருங்க. ஆ இவர் தாங்க சார், தான் சம்பத் சார் பாருங்க, இவர் தான் சம்பத் சார். ஜூம் பண்ணி காமிக்கிறேன், இவர் தான் நல்லா பாருங்க. டாட்டா மெட்டீரியல் இருக்கா, சீல் இருக்கணும் உங்களுக்கு இருக்கேன் காமிக்க பக்கத்தில். சரிங்க, சில சீல் இருக்குதா நல்லா பார்த்தீங்கன்னா சீல் டாட்டா அப்படின்ற டாட்டா வேற என்ற சீல் வரும். அதான் லோக்கல் மெட்டீரியல் பயன்படுத்தணும், சீக்கிரமாக தூர் பிடிச்சிடும். இப்போ டாட்டாவில் கேஜி 13 கேஜின்னு சொல்லிட்டு நமக்கு கேஜி வயசு வரும். நம்ம கேஜ் குறைய குறைய பார்த்திங்கன்னா நமக்கு திக்னஸ் அதிகமாகும்.
எங்கே போனாலும் இப்படி தான் எங்கள் டீமை போய் ஒர்க் பண்ணுவோம். நம்ம டீமில் எப்படி பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு 10 பேர் 15 பேர் இருக்கும், இங்கே ஒரு 12 பேர் இருக்கும்.